திமிங்கலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதில் ஒரு சம்ம சீக்ரெட்டான ஒரு விஷயத்த பேச போகிறோம். ஸ்டார்டிங் மேட்ரு நம்ம பார்க்க போகிறது சிலாக்கிடுமா கேள்வி. சிலாக்கிடுமா கேள்வியில் இன்றைக்கி நான் ஒரே ஒரு விஷயமா கேட்க போகிறேன். இந்த சின்ன குழந்தைங்களாம் நம்ம கிட்ட வந்து எங்கேயாவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமிங்கலம்னா என்னது அப்படின்னு கேட்டாங்க. திமிங்கலம் தாண்டா இருக்கிறதுல பெரிய வந்து மீன், கடலில் இருக்கிறதுல எல்லா மீன்களுக்கும் அதான் ராஜா, அதான் வந்து பெரிய மீன், எல்லாரையும் சாப்பிட்றோம் அப்படி இப்படின்னு நம்ம பில்டப் பண்ணிருக்கோம். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன், சிலாக்கிடுமாவாக இருந்தால் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். திமிங்கலம் என்பது ஒரு மீனா, அதாவது மீனானா பொண்ணை பற்றி பேசல, மீன் வகையை சேர்ந்ததா? திமிங்கலம் என்பது ஒரு மீன் வகையை சேர்ந்த உயிரினமா அப்படின்றதா கேள்வி கேட்குறேன். கேள்விக்கான பதில் தெரிஞ்சதுன்னா கெட்டா போய் கீழே ஆன்சர் பண்ணுங்கள், நான் தான் சிலாக்கிடுமா அப்படின்றத சேர்த்து கூட ஆன்சர் பண்ணுங்கள். கடைசியாக நான் வந்து பதிலை சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது மினி இட்லியோட எபிசோட் 2. எபிசோட் 2 வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு கவுண்டமணி காமெடியோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேங்க. கவுண்டமணி காமெடியில் ஒரு மேட்ரு ஒன்று நடந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த திமிங்கலம் மாட்டிக்கிச்சுனா வாடா 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 அப்படி இழுங்கடா இழுங்கடா அப்படின்னு நிறைய கூப்பிடுவார். அதில் வந்து செந்தில் தான் இருப்பார். பட் ஆனால் அந்த காமெடியில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமிங்கலம் நினச்சிட்டு சைடில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, அதோட எலும்பு வந்து 3,000,000 போகணும், அதோட தோல் 3,000,000 போகணும். சைடில் இன்னொருத்தர் சொல்லுவார், அதாவது என்ன சொல்லுவார்னா, இந்த வந்து வாயிலேருந்து வர எச்சில் வந்து மெடிசனு, அதுவே வந்து 500,000 போடுவோம், அடிச்சாதான் லக்கி பிரைஸ் அப்படிலாம் சொல்லுவார். அவங்க என்னதான் ஒன்றுமே தெரியாமல் அடிச்சு சும்மா கதவாதி விட்டுருந்தாலுமே அதில் சொன்னதில் கொஞ்சம் வகைசியும் உண்மைதான். என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொன்னதாக கொஞ்சம் ஒஸ்ட்டாகவே போகலாம். திமிங்கலத்தோட வாந்தியோட மதிப்பை தாங்க அவங்களுக்கு சொல்லப்போறேன். திமிங்கலத்தோட வாந்தியோட மதிப்பை அதை கேட்க சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்கிறாரு அப்படிலாம் சொல்லாதார் அப்படின்னு தானே சொல்கிறீங்க. பட் மேட்ரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமிங்கலம் வாந்தி எடுத்து அது வந்து உங்கள் கையில் கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து கோடீஸ்வரன் என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்களா. உலகத்தில் பல பேருக்கு இது வந்து கிடச்சிட்டு இருக்கீங்க. அந்த மேட்ரு நமக்கு சரியாக தெரியாமல் இருந்திருக்கு, நானே இப்போ தான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கப்புளுக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கிடச்சிருக்கு. 2016 வந்து ஓரமாக பீச் பக்கமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது திமிங்கலத்தோட வாந்தி வந்து கட்டியாகி ஒரு கல் மாதிரி கிடச்சிருக்கு. அந்த கல் வந்து 1/2 kg கூட கிடையாது. அதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 50,000,000. அதே மாதிரி ஒரு மீனவனுக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கிடச்சிருக்கு. அவர் வந்து என்ன பண்ண, வாழ்க்கை ஃபுல்லாக மீனாக பிடிச்சிட்டு இருந்திருக்காரு, பிடிச்சிட்டு எதுவுமே பண்ணாமல் பெருசாக சாதிக்கல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் போகும்போது ஒரு 3 kg கல் ஒன்று கிடச்சிருக்கு. அதுதான் வந்து திமிங்கலத்தோட வாந்தி. அதை எடுத்து பார்த்ததோட மதிப்பு வந்து 3.5 crore இந்திய ரூபாய்க்கு வந்து மதிப்பு இருந்திருக்கான். அதை வச்சு அவர் செட்டில் ஆகிட்டார் அப்படின்றாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து அது செம்மையாக இருக்குது. இது என்ன கல் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமிங்கலம் வந்து ஏதாவது அதாவது ஜீர்ணிக்க முடியாத விஷயத்தை வந்து சாப்பிட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இந்த கொம்பு வச்ச மீன் அந்த மாதிரி அதை சாப்பிட்ருமா, சாப்பிட்டதுக்கப்புறம் அது வந்து வயிற்றுக்குள்ளே போய் மாட்டிக்குமா. மாட்டினோடனே என்ன பண்ணுவோம்னா, அது வயிற்றில் வந்து வந்து அதை வந்து வயிற்றுல இருக்கிற ஸ்மூத்தாக வெளியே எடுக்கிறதுக்காக ஒரு வேக்ஸ் மாதிரி அதை சுற்றி ஃபார்ம் ஆகிடுமா, அந்த ஆப்ஜெக்டை சுற்றி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அது முன் வெளியாக வருமா பின் வெளியாக வருமானதெல்லாம் தெரியாங்க. ஆனால் இது வந்து திமிங்கலத்தோட வாந்தி அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வாய் வழியாக தான் வருதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ வாய் வழியாக வந்ததுக்கப்புறம் அது வந்து தண்ணியோட லைட்டாக இருக்கிறதுனால தண்ணிக்கு மேலே போயிடுமா, அதாவது வந்து தண்ணியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. அப்போ தண்ணிக்கு மேலே மிதக்கும் போது சூரியனில் பட்டு அது வந்து கல் மாதிரி ஃபார்ம் ஆகிடுமா. கல் மாதிரி ஃபார்ம் ஆனோடனே கரை கடிச்சிட்டு வந்துடுமா. இந்த மாதிரி கல் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு கரைக்கு வந்து அடிச்சுட்டு வந்து விழுதுல, இதோட ப்ராடக்டோட பேர் தான் ஆம்பர் கிரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதை வச்சு என்னப்பா பண்ண போகிறான், எதுக்கு இது இவ்வளோ காசு கொடுத்து எல்லாரும் வாங்குறாங்க, 1 kg இவ்வளோ சொல்கிறாரு, ஒரு 3 kg கிடச்சிதுன்னா வந்து பெரிய கோடி சொன்னாயிலாம் அப்படின்றீங்களா அப்படின்னா, செம காஸ்ட்லியான சென்ட்லாம் இருக்கு இல்லைங்க, அதாவது வந்து நல்ல காஸ்ட்லியான சென்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஹை அண்ட் சென்ஸ், அது வந்து காலையில் அடித்தா சாயந்தரம் வரைக்கும் நச்சுன்னு நிற்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் காஸ்ட்லியாக வாங்குவாங்கல்ல. அது நிற்கிறதுக்கான காரணம் வந்து இந்த வந்து திமிங்கலத்தோட வாந்தி மட்டும்தானாங்க. திமிங்கலத்தோட வாந்தின்ற இந்த ப்ராடக்ட்டை வச்சு தான் அதை பண்ண முடியுமா, ஆம்பர் கிரிஸ் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இதை வச்சு தான் வந்து ஹை அண்ட் இப்போதைக்கு இருக்கிற லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா வேறு எந்த டெக்னிக்கும் கிடையாதான். ஸோ உங்கள் சென்ட்டு கெத்தாக நிற்கிது காலையிலேருந்து சாயந்தரம் இருக்கும், வா வாவனு சட்டையை திருப்பி திருப்பி மோந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மோந்து பார்க்குறது திமிங்கலத்தோட வாந்தி அப்படின்னு சொல்கிறேன். ஏன் இவ்வளோ தெளிவாக ஜாலியாக சொல்கிறேன்னா, நான் இவ்வளோ பாதி ஹை அண்ட் சென்ட்டில் போடுறது இல்லையா, நம்ம அடிக்கிற லோக்கல் சென்ட்டுக்கு திமிங்கலத்தோட வாந்திலாம் போட்டிருக்க மாட்டானுங்க, வேறு ஏதாவது போட்டிருப்பானுங்க, சரி அந்த மேட்டர்லாம் விட்டுருவோம். சரி இந்த மேட்ரு வந்து உங்களுக்கு சொன்னதுக்கப்புறமா இன்னொரு ஒரு மேட்ரு சொல்லணும்னு நினச்சேன். அதாவது வந்து இப்போ மெரினா பீச் அந்த மாதிரி எல்லா பீச் நம்மளோட லோக்கல் பீச்லேருந்து எல்லா பீச்லேயுமே வந்து இதை அடிச்சுட்டு வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கா. ஸோ எதுக்காவது போனீங்க ஒரு வெள்ளை கலர் கல் ஏதோ வித்தியாசமாக இருந்தது ரவுண்ட் ஷேப்பில் அப்படின்னா அது வந்து வேக்ஸ் மாதிரி வித்தியாசமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க அப்படின்னு டப்புன்னு பைக்கில் தூக்கி போட்டு தூக்கிட்டு வந்துட்டே இருங்க, கெத்தா கோடீஸ்வரனாக மாறிடலாம். ஒரு வாந்தியில் இவ்வளோ மேட்ரு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிச்சுங்க. யாரோட வாந்தியும் கூட வந்து நம்ம கலாய்க்கக்கூடாது போல, அதுக்கே வந்து பல கோடி மதிப்பு இருக்கு போல. சரி எல்லாமே இருந்துட்டு போட்டோம், ஓகே இந்த மேட்ரு செம்மையாக இருந்தது கெத்தாது, திமிங்கலத்தோட வாந்திக்கு இவ்வளோ மதிப்பு இருந்ததுன்னு புதுசாக தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் பண்ணுறதுக்கு. கிளம்புறதுக்கு முன்னாடி நான் இன்னும் ஒரு மேட்ரு உங்களுக்கு சொல்லி ஆகணும், அதாவது வந்து நம்ம சிலாக்கிடுமாவோட கேள்விக்கு பதில்.
திமிங்கலம் அப்படின்றது ஒரு மீனே கிடையாதுங்க. என்னடா திமிங்கலத்தை போய் மீன் இல்லைன்ட்டு தண்ணி இல்லைன்னு இருக்கிற தண்ணியில் இருக்கிற எல்லாமே மீன் வந்து மீன் வகையை ஏற்படாது. வந்து எந்த திமிங்கலத்துக்கு, அதாவது திமிங்கலத்துக்கு வந்து இப்போ பேக் போன் இருக்கான், அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு பாலூட்டி வகையை சேர்ந்தது, அதாவது வந்து மேமலை சேர்ந்தது. ஸோ மேமலை சேர்ந்ததுனால அது வந்து வந்து திமிங்கலத்துக்கூட நம்ம வந்து சேர்க்க மாட்டோமா, அது குட்டிக்கு வந்து பால் தான் கொடுக்குமா. அதுவும் வந்து திமிங்கலத்திற்கு சைஸுக்கு வந்து அது வந்து ஏதோ டன் கணக்கில் வந்து ஒரு நாளைக்கு பால் கொடுத்து குட்டியை வளர்க்குமா. ஸோ அது வந்து திமிங்கலம் அப்படின்றது வந்து ஒரு மீனே கிடையாது அப்படின்ற சிலா கிடுமா கேள்விக்கான ஆன்சர் சொல்லிட்டு கிளம்பணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி எத்தனை நிறைய வீடியோ பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, பார்க்கணும்னு வச்சுக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டு மூக்கடிச்சிட்டு இருந்தால் போல தொண்டைக்கிட்டதெல்லாம் தெரியாமல் அது இதெல்லாம் பண்ணிட்டு ட்ரை பண்ணி ரொம்ப நேரம் பேசியிருக்கேன். ஒரே ஒரு கீழே இருக்க ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸ் வீடியோ நன்றி.